இந்த படத்துல ஜிவிஎம் மட்டும் டைரக்ட் பண்ணலாம், இந்த படம் நல்லாவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தியேட்டரில் கூட்டம் இல்லை, லவர்ஸ்கள் கொண்டாடுற படம், அங்கங்கே மூலையில் மூலையில் எல்லாருமே உக்காந்துருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட் யூனியன் ஸ்டண்ட் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இல்லைன்னா இந்த படம் சுத்தமாகவே நல்லா இருந்திருக்காது. மற்றபடி இந்த படம் வந்து சென்னையிலேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணை இங்கே டார்கெட் பண்ணி வெளியில் இருக்க மாஃபியா கும்பலும் லோக்கல் நம்ம குப்பத்து கும்பலும் வந்து சண்டை போடுது. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் சண்டை மட்டும்தான் போட்டுனுக்கிறாரு. நடுவில் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணை வச்சுன்னு சுற்றுறாரு. ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட காமமாக சண்டை போடுறப்ப கூட முகத்தில் ஒரு காம உணர்ச்சியோ ஆய கலைகள் 64 ஒரு கலையை அந்த ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கு, மிச்சம் 63 கலையை மிஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க. ரொமான்ஸை நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமோ தோணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது. காமெடி நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமோ தோணுது, ஃபுல்லாக ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்தது. அதுவும் இல்லாமல் டைலாக் நல்லா பண்ணிடலாமோ தோணுது. படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் படம். ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் மூவி. ஜிவிஎம்மோட ஒரு ஒரு ஃப்ரேமும் செம்மையாக இருக்கும், இந்த படமும் செம்மையாக இருக்குது. காஸ்டிங்கில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், காஸ்டிங் மட்டும் கரெக்ட். ஹீரோ ஹீரோ ஓகே, ஜென்ரலாகவே கொஞ்சம் இதாக இருக்குது. பெரிய பேனருக்குள்ள அதாவது ஸ்டோரி நாட் வந்து பெரிய மாசான ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படத்தில். சரியான நாட் வரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் பேக் ஆக்ஷன், நல்லா ஆக்ஷன் ஹீரோ வருவாப்பில் ஃபுல்லாக இருக்குது. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தீங்களா, ரஹே வந்து வருண்க்கு வந்து இது எல்லாம், பட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வழக்கம் போல் என்ன சொல்கிறது, ஜிவிஎம் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே. மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காங்க, மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், செம்ம பூமிங். அந்த படத்தை உட்கார வைக்கிறது மியூசிக் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவிஎம் சார் படம் மாதிரியே இருக்கா பார்க்குறது, அந்த ஃபீல் வருது, அந்த ஃபீல் வருது. அந்த அவருக்காண்டி தான் வந்தது, வருண் கண்ணில் வரல, ஜிவிஎம் காண்டி தான் வந்து பார்த்தோம். அந்த ஃபீல் இருக்குது. ஃபோர் கிரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஒரு ஃப்ரேம் செதுக்கி வச்சுருக்காங்க. படம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் ஆக்ஷன் தான் படத்தில், படம் சரியான ஆக்ஷன் மூவி, செம்ம பெஸ்ட் ஆக்ஷன் தான். நல்ல ஜிவிஎம் படத்தை விட ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது ஆக்ஷன். வந்து சும்மா கன் ஃபைட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஒரிஜினலான ஒரு அசஸின்ஸ் மூவி இது, நல்லா இருக்குது. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் கத்தி எடுக்க போகிறாங்கன்னு நினைப்போம், அதே கத்தி வரும். இந்த நேரத்தில் இந்த பழையதான் எடுத்து அடிக்க போகிறோம்னு நினைப்போம், அந்த மாதிரி அடிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது, யூத் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேற லெவல் ஃபைட்டு. 7 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. பர்மன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல, ஃபுல் பேக் ஆக்ஷன் மூவி நல்லா இருக்கு. அந்த பிக் பாஸ்ல டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, அத மாதிரி இதுல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல அவர் அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, வில்லன் வந்து வெயிட்டா இல்லை, வில்லனை வந்து வெர்பல்ல சொல்றாங்க. எந்த சீனுமே வில்லனுக்கு பண்ணல, இவர் வந்து இப்படிப்பட்ட வில்லன் சொல்லிட்டு வெர்பல்ல சொன்னதுனால நம்ம வில்லன் வந்து எப்படியோ என்ன பண்ணுவானுங்கிறது இல்லாம அதை பண்ணிட்டாங்க. அதுதான் படத்துக்கு மைனஸா இருக்கு. லவ் சீன் சூப்பராக இருக்கு, ரொமான்டிக் த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லரும் இருக்கு படம். டிடி நடிச்சிருக்காங்க.